ராஜாகுமரி நகர்லேருந்து பேசுகிறோம் நாங்கள் ஏன்னா தண்ணி கிடக்கு பூச்சி பாம்பு எல்லாம் வருது சிறங்கு வருது காய்ச்சல் வருது இப்போ உடைய பத்து நாளாக காய்ச்சல் அடித்தாலும் எண்ணெய் ஏதுன்னு பார்க்கவும் மாட்டேக்காங்க தண்ணி கிடக்கு எடுக்கவும் மாட்டேக்காங்க என்ன எதுவும் வந்துட்டு வந்துட்டு கீதா செய்வோம்னு எல்லாரும் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க கவுன்சிலரும் வந்து பார்த்துட்டு தான் போகிறோங்க தவிர தண்ணி வந்து எடுக்க மாட்டேக்காங்க என்ன எதுவும் நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் சிக்னல்ல போய் நாங்கள் இருப்போம் நாங்கள் இப்போ சாயல மருவம் தான் நாங்கள் பண்ணுவோம் இப்போ என்ன செய்யணும் பாருங்க சீக்கிரம் வந்து எடுக்கலாம் அங்கே அங்கே போய் இருக்கவா என்ன எதுவும் நீங்கள் முடிவு பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க இப்போ நாங்கள் தண்ணிக்குள்ளேயே இப்போ அந்திட்டே கிடக்க முடியுமா இப்போ பார்த்தோம் பாம்பு வருது அன்னைக்கு அஞ்சு நாள் தான் ஆகுது பாம்பு வந்துட்டு போயிருக்கு நாங்கள் பிள்ளையை வச்சுட்டு பிள்ளை தண்ணிக்குள்ளே விழுந்து தான் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது எத்தனை பிள்ளைகள் எவ்வளவும் பச்சை பிள்ளைகள் தான் நாலு அஞ்சு வீட்டில் பச்சை பிள்ளைகள் தான் இருக்கா அவ்வளவும் இப்போ யாருமே எதுவும் படமாட்டாங்க ஒன்று தண்ணி எடுக்க மாட்டேங்க மோட்ரு வச்சு எடுங்கன்னு அங்கே பக்கத்து வீட்டு அழுக்க சொல்லியிருக்காங்க அவங்களும் வந்து எடுக்கவும் மாட்டேக்காங்க வந்தோன்னே வந்து பார்த்துட்டு பேர் போயிருந்தாங்க அவங்க சவுதி படக்கூடாது தண்ணி படக்கூடாது அவங்க அவங்களுக்கு மட்டும் தேவைக்குமுன்னு நல்லா க்ளீனாக இருக்காங்க இங்கே ஒன்றுமே எடுக்கவும் மாட்டேக்காங்க ஒன்றும் பார்க்காங்க நீட்டாக வந்து நின்று பார்த்துட்டு போயிருந்தாங்க எல்லோருமே என்ன எதுவும் பார்க்கலன்னு நாங்கள் நேரு சிங்களில் போய் நிற்போம் உட்காருவோம் பஸ்ஸு எதுவுமே போட மாட்டோம் சொல்லியாஜி பத்து பிள்ளைகள் இங்கே இருக்குது அஞ்சு வீட்டில் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் இருக்குது பார்த்து என்ன ஏதும் முடிவு பண்ணுங்கள் நாங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் நீங்கள் இப்போ நீங்கள் எடுக்கலாம் நாங்கள் அங்கே வந்து இருப்போம் ராஜகோபால்னார் ஒன்று யாரும் கண்டுக்க மாட்டேக்காங்க இந்த ஏரியாவில் தண்ணி நிறையா கிடக்கு பூச்சி பட்டா எல்லாம் வருது கொசு கிசு எல்லாம் நிறைய இலையுது காய்ச்சல் கீச்சா பிள்ளைகளுக்கெல்லாம் வந்துடும் இதை யாரும் கவனிக்க மாட்டேங்க தயவு செஞ்சு தண்ணி எடுக்கிறதுக்கு யார்கிட்ட மோச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் இதில் ஒரு மோட்ரு கொண்டு வந்து தயவு சேர்ந்து வைக்க சொல்லுங்கள் நாங்கள் எல்லாருமே தண்ணிக்குள்ளே மிதிச்சுக்கிட்டு ரொம்ப சங்கடப்படுறோம் அங்கிட்டுங்கிட்டு பிள்ளைகளை வச்சிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எதாவது யாராட்டும் பார்த்து செய்யுங்க தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறோம் சார் ராஜகோபால் நகரில் இருந்து ரெண்டு பக்கமும் தண்ணி கட்டி கிடக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது வெளியே போக முடியல வர முடியல ரொம்ப தண்ணி கட்டி கிடக்கு தொல்லை தாங்க முடியல போகவே முடியல வெளியே சீக்கிரமாக வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க அமைச்சரெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க சீக்கிரமாக ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கம் தண்ணி கெட்டி கிடக்கிறதுனால கொசு தொல்லை தாங்க முடியல சார் வெளியே போக முடியல வர முடியல ஒரே மழையாக இருக்குது ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க சீக்கிரமாக வந்து ஒரு நல்லது செய்யுங்க கான் போட்டு கொடுங்க ஒன்றுலேருந்து இந்த பன்னெண்டு வரைக்கும் நல்லா கான் போட்டு கொடுங்க கான் போட்டாலே தண்ணி ஃபுல்லாக போடிவிடும் இந்த பாதாள சாக்கடைக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக நல்ல முயற்சி பண்ணுங்கள் இதுதான் வேணும் எங்களுக்கு ஒன்றா ஒன்னாத்திரில இருக்கும் நாங்கள் இங்கே மழை பெஞ்சி தண்ணி ரொம்ப கெட்டி கிடக்கு பத்து வீடு இருக்குது அந்த சைடு இருபது வீடு இருக்குது பிஎம்சி ஸ்கூல் பின் கேட்டு வேற இருக்குது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் இது வழியாக தான் கடைக்கு போக வேண்டியிருக்கு இது வழியாக தான் எல்லா வேலைக்கு கூட போக முடியாத நிலைமையில சூழ்நிலையிலே உட்காந்துருக்கோம் இந்த தண்ணியை எடுக்க மாதிரி காலம் தாழ்மையிடம் கேட்டுக்கிடுறோம் அதிகாரிகள் வந்து யாரும் வந்து பார்க்கலை இன்னொன்று எங்களுக்கு குடி சீக்கிரம் கான் கட்டித்தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப ரொம்ப வருஷமாக நான் அந்த ஏரியாவுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது இப்படியே தான் இருக்குது டெவலப்மெண்ட் ஒன்றும் ஆகலை அப்படியே தான் இருக்குது எல்லோரும் இங்கே தண்ணி இது வழியாக தண்ணியில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்குது காய்ச்சல் வர்றதுக்கு ஸ்கூல் பிள்ளைங்கள் ரொம்ப கஷ்டப்படுது நீங்கள் எப்படியாவது இதுக்குள்ளே தண்ணி எடுக்கிறதுக்கோ ஒரு கால்வாய் விடுறதுக்கோ எங்களுக்கு ஒரு வழி வகித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுமாரி குப்பண்டி வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுட்டு போனால் கொஞ்சம் எங்களுக்கு நல்லது எல்லாமே தண்ணிக்குள்ள மிதக்கிறதுனால எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தண்ணிக்குள்ள நடந்து வர ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம்தான் சின்ன பிள்ளையில வச்சுட்டு அது மாதிரி ஸ்கூல் பிள்ளைகளும் கொஞ்சம் போக கொஞ்சம் கஷ்டம் தான் எங்களுக்கு கொஞ்சம் கான் வசதி போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க